ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மெட்ராஸ் மெக்கானிக்கில் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்கோட ஃபோர்க்கை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதை நம்ம பெயிண்ட் பண்ணி சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் பெயிண்டிங் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம காட்டியிருக்கோம். அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். அண்ட் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மெட்ராஸ் மெக்கானிக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கூடவே ஆல் என்ற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது வந்து மற்றவங்களுக்கு சஜஷனாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாச்சும் வீடியோ தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ. அண்ட் இந்த ஃபோர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் 500 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அது புதுப்பேட்டையில் வாங்கினேன் செகண்ட் ஹேண்டில். அண்ட் நீங்கள் ஒரு தடவை ஃபோர்க்கு செகண்ட் ஹேண்டில் வாங்கினீங்கன்னா அந்த எஸ்எஸ் ராடு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி, அண்ட் அதில் வந்து ஏதாச்சும் டென்ட் இருக்கா, இல்லை சின்னதாக ஏதாச்சும் ஹோல்ஸ் இருக்கா, இல்லை ஆயில் எங்கேயாச்சும் லீக் ஆகுதான்னு நல்லா பார்த்து வாங்குங்க. அண்ட் நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரஸ்ட்டு அண்ட் இது மாதிரி மண் இது மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த ஃபோர்க்கு வந்து நான் வந்து நல்லா பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டேன். அண்ட் நல்லா தான் இருக்குது ஃபோர்க்கு. அண்ட் அதுக்கே அதே மாதிரி வீடியோவில் பார்க்குற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இருக்கிற கொஞ்சம் கூட ஒரு மண்ணை கூட விடாமல் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. அந்த பிளாக் கலர் புஷ்ஷை தள்ளி பார்த்திங்கன்னா அது உள்ளே நிறைய மண் இருக்கும், டஸ்ட் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. ஃபோர்க்கு எப்படி வாங்குறதுன்னா, ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃபோர்க்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை ஏதாச்சும் இருந்தால் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த வண்டியோட ஃபோர்க்கு இருந்தாலும் சொல்லுங்கள். ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டிருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி ஃபுல்லாக மண் வந்து எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு சால்ட் பேப்பரை வச்சுட்டு நல்லா தேய்ச்சிருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சி நைஸாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து பெயிண்டிங் அடிக்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பெயிண்டிங் ப்ராசஸ். ஸோ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கீழே ரெண்டு ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. பேப்பர் போட்டுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த எஸ்எஸ் ராடில் மட்டும் வந்து ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று சுற்றிக்கோங்க. ஏன்னா எஸ்எஸ் ராடில் வந்து பெயிண்ட் படக்கூடாது. ஸோ அதனால் வந்து அந்த எஸ்எஸ் ராடில் வந்து பெயிண்ட் படாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேப்பர் எடுத்து சுற்றி ஒரு டேப் ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பெயிண்டிங். இது வந்து ஸ்ப்ரே பெயிண்ட்டு. நீங்கள் கையில் அடிச்சிங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கினா தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். கையில் அடிக்கிறதோட ப்ரொஃபஷ்னலாக அடிக்கிறதோட நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்டில் அடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ரிசல்ட் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பெயிண்ட் வந்து நான் வந்து வெறும் 170 ரூபாய்க்கு வாங்கினேன். உங்கள் கடை உங்கள் வீடு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஹார்ட்வேர் கடை இருக்கும், அங்கே போய் இருக்கிறதுலே பெஸ்ட்டு பெயிண்ட்டாக எதுன்னு கேளுங்கள். ஏன் நான் கேட்டேன், அவர் 170 ரூபாய்க்கு இந்த பெயிண்ட்டு தான் கொடுத்தாரு. ஆனால் நல்லாயிருக்கு. நான் இவ்வளோ கம்மியாக கொடுத்து வாங்குறமே பெயிண்ட் நல்லா இருக்குமான்னு தான் நினச்சேன். ஆனால் உண்மையிலே நல்லா இருக்குது பெயிண்ட்டு. நீங்கள் எந்த கலர் வேணால் வாங்கிக்கலாம். எனக்கு பிளாக் பிடிக்கும், ஸோ பிளாக் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கேன். இல்லை நீங்கள் சில்வர் கூட வாங்கிக்கலாம். நான் ஏன் மேக்ஸிமம் வந்து பிளாக் வாங்கினேன்னா அது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு வேளை சில்வர் வாங்கினீங்கன்னா நீங்கள் சில்வர் வாங்கி வீலுக்கும் இதுக்கும் மட்டும் தான் அடிக்க முடியும். அண்ட் பிளாக் வாங்கினீங்கன்னா நீங்கள் மொத்தமாக எல்லாத்துக்கும் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து பிளாக் வாங்கினேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடித்து முடிச்சுருங்க. நான் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக அடித்து முடிச்சாச்சு. நல்லா இருக்குது பெயிண்ட்டு அடித்ததும்.
ஸோ மேலே ஒரு சென்டர் ஸ்டாண்ட் ஒன்று போட்டுக்கோங்க. ஆக்சுவலி இந்த வண்டியில் வந்து இது மாதிரி கீழே வந்து ஒரு பேக்கிங் கொடுத்துட்டிங்கன்னா முன்னாடி சாயாது. இது வந்து 19 ஸ்பேனர் ரிங்ஸு, 19 வச்சு நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மட்கார்டு இல்லை, மட்கார்டு உடஞ்சிருச்சு. ஸோ மட்கார்டு இல்லாமல் தான் நாங்கள் வந்து ஃபோர்க்கு மாட்டுறோம். நீங்கள் மாட்டுற வண்டியில் வந்து மட்கார்டு இருந்துச்சுன்னா முதல்ல வீலை கழட்டிடுங்க. வீலை கழட்டிட்டீங்கன்னா கீழே ஒரு 10th நம்பர் ஸ்பேனர் வச்சு ஃபோர்க்கோட இந்த இன்னர் சைடில் வந்து 4 போல்டு வரும். ஸோ அதை கழட்டிட்டிங்கன்னா மட்கார்டு தனியாக வந்துடும். மட்கார்டு எப்படி மாட்டுறதுன்றதை நான் ஷார்ட் வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து ரிங்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த வண்டி வந்து நான் அஞ்சு வருஷத்தில் ஒரு தடவை தான் முதல் தடவையாக கழட்டுறோம். ஸோ ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்குது. 5 ஆச்சு, 5 ஒரு முதல் தடவையாக இந்த ஃப்ரண்ட் வீலை நம்ம கழட்டுறோம். இதுவரையும் பஞ்சர் கூட ஆனதில்லை. ஸோ ஒரு 2 நம்ம இந்த வண்டியை ஓட்டாமலே அப்படியே நிற்க வச்சுருவோம். ஸோ இந்த ஃபோர்க்லாம் வந்து ரொம்ப ஜாம் ஆகிடுச்சு, ராடு வெளில வந்துருச்சு. முடிஞ்சளவுக்கு நிறைய ஆயில் யூஸ் பண்ணுங்கள் லூப்ரிகேஷனுக்கு, வெயிட் பண்ணி பொறுமையாடுங்க. அதே மாதிரி இந்த வீல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேக் ஒயரை கழட்டாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கு திருப்பவும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து அந்த கப்ளிங்கை வந்து கொஞ்சம் டைட் பிடிச்சி ஆன்டி கிளாக் வைஸாக நீங்கள் சுற்றுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வீல் வந்து தனியாக வந்துடும். அது வந்தோடனே நம்பர் பிளேட்டு பேக் சைடில் இருக்க நெட்டை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் மட்டும் பண்ணிக்கோங்க, கீழே கட்டாதீங்க. ஏன்னா திருப்பி மாட்டுறதுக்கு போடுறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதுக்குமா மேலே இருக்கிறது வந்து 12 ஸ்பேனரு. நீங்கள் மோஸ்ட்லி ரிங்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ரிங்ஸ் வைக்கிறதுக்கு அங்கே சின்னதாக கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தது, அதனால தான் நாங்கள் டபுள் எண்ட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அது மாதிரி 2 நெட்டையும் கழட்டிட்டு இந்த சாண்ட் பேப்பரில் வந்து நீங்கள் லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஃபோர்க் வந்து வெளில வந்துடும். அந்த இடத்துல நிறைய ரஸ்ட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து அது லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க. அப்புறமா ஆயில் போட்டு லைட்டாக சுற்றுனீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். நீங்கள் ரெடி பண்ணி வச்ச ஃபோர்க்கு வந்து போடலாம். அது மேலே கப்ளிங் மறக்காமல் போட்டிருங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி கழட்ட வேண்டிய இது வராது, திருப்பியும் கழட்டி போடணும். ஸோ அந்த மேலே இருக்க அந்த புஷ்ஷை வந்து போட்டுருங்க, பிளாக் கலர் புஷ்ஷை. அப்புறம் ரொம்ப ஃபுல் டைட்டு வச்சிடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் லேஸாக வைங்க டைட்டு. ஃபுல் டைட்டு வச்சிடாதீங்க, ஓரளவுக்கு ஒரு 4-5 ஏற்றி விட்ருங்க. ஃபுல் டைட் வச்சிட்டிங்கன்னா ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட்னா உங்களால் ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ அந்த பக்கம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் பிளேட்டுக்கு பேக் சைடில் இருக்க நெட்டை கழட்டிக்கோங்க. இது மேலே இருக்க நெட்டு வந்து நிறைய ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸோ அது ஆல்ரெடி வந்து நிறைய கரோட்டில் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளால் ஸ்பேனர்லேயோ இல்லை ரிங்ஸ்லேயோ எடுக்க முடியல. ஸோ அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், நடுவில் வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் குறுக்கு வந்து எப்படி நீட்டாக வந்து இது வருமோ அதை மாதிரி போட்டுட்டு ஒரு வெற்றுமை வச்சு அடித்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அதையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டு அதையும் மாட்ட போகிறோம். ஏ ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன்டா, சுத்தமாக எதுவுமே இருக்காதுடா. இருந்தாலும் நான் ஒரு ஆள் நாள் மெக்கானிக் இல்லையா, நான் போடும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்க்கை மாட்டுறது மாட்டி நம்ம இந்த கப்ளிங்கை மாட்டிக்கலாம். இதுதான் வந்து நம்ம உள்ளே எந்த டஸ்ட்டும் போகாதளவுக்கு ஃப்ரீயாக இழுத்து கொடுக்கும், பார்த்துக்கோங்க. சரி, இப்போது வந்தாச்சு. இப்போ எப்போ நிலமைக்கு இப்போது கழட்டு நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஸ்ட் ஆகி ரொம்ப வெளிஜா இருக்கிறதுனால புது எம்எல்சி க்ளீன் பண்ணினேன். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் க்ளீன் பண்ணலாம், க்ளீன் பண்ணிட்டு
முதல்ல மாட்டின ஃபோர்க்கோட மாடல் தான். நீங்கள் முதல் ஃபோர்க்கை எப்படி மாட்டினீங்களோ அதே மாதிரி மாட்டிடுங்க. உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா அந்த சைடு வந்துடும். நெட்டு போட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு நெட்டு வந்து ரொம்ப டைட்டாக இருந்தீங்கன்னா ஹீட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து கழட்டுங்க. இது ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அடிக்கடிக்கு இல்லை, எங்கள் வீடு வந்து கடல் பக்கத்தில் இருக்குது, ஸோ நிறைய ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் இப்போ வீலை வந்து எப்படின்னா பிரேக் ஷூலாம் நல்லா தேய்ச்சிக்கோங்க. பிரேக் ஷூலாம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் பிரேக் ஷூலாம் மாற்றலை. அண்ட் ஒவ்வொரு புஷ்ஷு ஒரு ஒரு ராடையும் வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க. ராடை உள்ளே தள்ளும், உள்ளே தள்ளிட்டு அந்த பக்கம் வர வரையும் நான் பலமாக அடிச்சிடாதீங்க நெட்டு போல்ட்டு மேலாம். அண்ட் ஓரளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்காமல் டைட் பண்ணுங்கள் லைட்டாக, அதுதான் போதும். திரும்பி நீங்கள் நெட்டு போடும்போது கொஞ்சம் ஆயில் போட்டிங்கன்னா அது மறுபடியும் கழட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு நெட்டு கழட்டிட்டிங்கன்னா திருப்பி போடும்போது கிரீஸ் போடாதீங்க, மண் ஒட்டிக்கும். ஆயில் போடுங்க. ஆயிலில் மண் ஓட்டுறதோட கிரீஸில் அதிகமாக ஓட்டும். ஃபுல் டைட்டு வச்சுருங்க. ஃபுல் டைட்டு வச்சுட்டு மேலே ஃபுல் டைட்டு பண்ணிவிடுங்க. மேலே ஒரு நாலு போல்டு வந்துல அதையும் வந்து ஃபுல் டைட்டு வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவோட ப்ராசஸ். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். ஸோ மறக்காமல் வந்து நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மெட்ராஸ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.